18 வயசு கிலோவுங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அந்த அண்ணாமலை இருக்கான்ல அண்ணாமலை அவன் மூஞ்ச பார்த்துக்கிறீங்களா நீங்க புறாமடா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா மரியாதை என்ன மரியாதை ஏன் இல்ல முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை இந்த மாமனுக்கு மரியாதை அந்த படம் வந்தா பாத்துக்கடா ஸ்டாலின் அவர்களே என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள் குலகார பொட்டதண்டா நீ என்னென்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க இப்ப மரியாதையா திட்டுறீங்க பழைய பழனிசாமி நான் ஆட்டிடுவியா மூணு கொலை அக்யூஸ்டவன் ஏயா கத்துற நாயோட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க அதிமுக என்றால் துரோகத்தின் சின்னம் இதுல நான் பெரிய சாமியன் இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு மானங்கட்டங்க உக்கால ஓழிகளை கட்சி நட்ட துப்புகட்ட நாய்களா மை ஃபேமிலி டாக்டர் டேமேஜ் அவங்கராம் பாரு டெல்லியில ஒருத்தன் தாடி வச்ச மோடி அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாதா உனக்கு என்னடா மரியாதை எப்பா ஊர் தாலி அர்த்த ஒன்னா நம்பர் கேடியா இருக்கா எவ்வளவு டீப்பா போறாங்க மோடி 5 லட்சம் போடுறானு அந்த பேங்க்ல நின்னாங்க போடுறா என் சாமி லைன் ஊர் இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி காங்கிரஸ் ஆட்சி போகும்போது 350 ரூபாய் கேஸ் வாங்கினீங்களா இல்லையா இப்ப எவ்வளவுமா 1160 நீ அநியாயம் இல்லங்க நாசமா போக கைகால் விளங்காம போக கரையா திங்க பாம்பு கொட்ட அவன் முகத்துல நெருப்பாய் கொட்ட நம்மள சும்மா இருந்தவங்கள ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல சொருவு ஆதார் கார்டை எடுத்து போய் டிரைவிங் லைசன்ஸ்ல சொருவு ஆதார் கார்டையும் பேன் கார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வை சரி நீ சொல்ற எல்லாத்தையும் நான் சொருவுறேன் எனக்கு நீ என்ன சொருவுற அதான கேள்வி ஆ படிக்கிறது ஒரு அண்ணாச்சி பழ சைஸ் கிடைச்சானா பரவாயில்ல அவ பழா பழ சைஸ் கிடைச்சு போறா நீ பழ காட்டிட்டு இருக்க கேட்டா 8 வருஷம் இந்தியா முன்னேறி விட்டது இந்தியா முன்னேறி விட்டது நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்லா பாத்துலடா எங்க அப்பா இப்ப பாத்தியா எல்லாத்துலயும் போயிடுச்சு எல்லாத்துக்கும் எதுக்குமே பென்ஷன் கிடையாது இப்போ ஏ கருப்பு நாயே இது நியாயமாடா இது தர்மமாடா சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுட்டேடா இப்ப இருக்கிறது ஒன்னே ஒன்னு ராணுவத்தில் தான் பென்ஷன் அதுக்கும் வச்சான் மோடி ஆப்பு ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு இப்ப என்ன சொல்றான் மோடி அதெல்லாம் வித்துருவானா தனியார் கிட்ட ஏரோப்ளேனு வித்துட்டான் ரயில தனியார் கிட்ட வித்துட்டான் போஸ்ட் ஆபீஸ் விக்க போறான் எல்ஐசியை வித்துட்டான் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான் அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல நீ எல்லாத்தையும் வித்துட்டு நீ பிரதமர்னு மயிர் புடுங்க நீ என்ன கமிஷன் ஏஜென்டா நீ அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இவ்வளவு லோலாயித்தனத்தை வச்சுக்கிட்டு இவன் அந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா நம்ம ஸ்டீல் பட்டற போயிடுச்சு பாலிஷ் பட்டற போயிடுச்சு சுவிட்ச் பாக்ஸ் கடை போயிடுச்சு எல்லாம் போச்சா இல்லையா மணி கம்ஸ் டுடே கோஸ்ட் மாரையா அப்ப நீ என்ன பார்க்கல பின்னால போய் ஆப்பே போகின்றோம் போகின்றோம் போக எல்லாம் சாத்திட்டானா நானும் ஒரு சின்னதா மருந்தடிக்கிற கடை வச்சிருந்தேன் ஜிஎஸ்டின்னா மூடிட்டேன் இந்த உக்கால ஓடிட்டு நம்ம சண்டை போட்டு இருக்க முடியாது என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லனா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா அவன கேள 8 வருஷத்துல என்ன மயிர் புடுங்கன்னு கேளு ஐயோ ஐயோ நீ எல்லாம் வந்து எச்ச பசங்கடா யாரு இன்னொருத்தரசாமி இங்கிரு வரைக்கும் நல்லா இருந்தான் அங்க போய் தேட மாதிரி முழிக்கிறான் இப்பவே முழிக்கிறான் அவன் நாங்க சப்பி போட்ட எலும்பு ரொம்ப கேவலமா இருக்குடா குஷ்பு நாங்களும் கலாய் பூசிட்டோம் காங்கிரஸும் கலாய் பூசிட்டோம் வேஸ்ட் அண்டா டேய் மரியாதை மரியாதை மரியாதையா போட்டா உன் கட்சியில ஒரிஜினலா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கானடா
ஆனா அண்ணாமலைக்கு அந்த வரலாறு சொல்லு. நீ பெங்களூர்ல வேலை பார்த்த, அங்க ஒரு பிகர் மேட்ல மாட்டிக்கிட்ட. எங்க கிட்ட வாலாட்டினீங்க, நானா நிறைய வாந்தி அடிக்கணும்னு வந்தேன். கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு போயிட்டாரு எங்க மாசன் சொல்லிட்டு போனார் இல்ல, அதால தான் வைக்கிறேன். மண்டல மட்டும் உள்ள போயிருவ. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.